सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியோடைய சிறப்புகள் ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒவ்வொரு தினத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல், இது உலகெங்கும் பிரபல்யமாக இருக்குது. ஜூலை மாதம் 2வது வாரத்தில் மலேசிய திருநாட்டில் கேஎல்ல இந்த ஆன்மீக தகவல் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெறுறது. செல்வங்கள் செழிக்கிறதுக்கு, வீட்டில் பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு, நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் மேன்மை படுறதுக்கு, வேலை வாய்ப்புகள் அதிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு, எந்தெந்த வகையில் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் வழி கொடுக்கறது, அதற்கு என்னென்ன லௌகீக பிராயஷ்சித்தங்கள் பூஜைகள் இருக்குது, அதை எப்படி நான் மேம்படுத்துறதுங்கிற அற்புதமான ஆன்மீக வகுப்பாகவே நம்ம பண்ணுறோம். இப்போ மலேசியாவில் வந்துட்டு அடுத்து சிங்கப்பூரில், இப்படி ஒவ்வொரு நாட்கள்லையும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க கூப்பிடுறது உண்டு. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியுடைய பெருமைகள் புதியுகத்துக்கே சாரும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி, சரி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 26/6/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஆணி மாதம், 11ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. முழுவதும் இன்றைய திதி நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்னைக்கு நவமி இருக்கங்காட்டி ஸ்ரீராம நாமத்தை சொல்லிக்கிறதுக்கு விசேஷமான ராம 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 ராமங்கிற நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பாபங்கள் போகிறது. ராம நாமத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்த பாபங்கள்லாம் தீர்றது அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ராம நாமத்துக்கு பலன் ஜாஸ்தி, ராமரை விட ராம நாமத்துக்கு பலன் ஜாஸ்தி. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட ராமநாமத்தை சொல்லக்கூடிய அற்புதமான திதி நவமி திதி. ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்கு உண்டான நட்சத்திரம், புதன் மகாவிஷ்ணுவுக்கு உண்டான. ஆக இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பு. குழந்தைகள்லாம் பரீட்சைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. பாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் பெற்றவங்க வந்து படிக்கணும் 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 படிக்கணும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தில் போட்டவாளை ரொம்ப துன்பப்படுத்தி கடைசியில் அவன் படிக்காமல் பாட்டில் பிரபல்யமாயிடும். அப்போவே இசை இசைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான், திருப்பி இப்போ தான் நமக்கு இது தெரிஞ்சிருக்கு. இப்போ பெற்றவங்க ரொம்ப கூர்மையாக கவனித்தா போதும் அந்த குழந்தைக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு தனக்குள்ளான தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் அடைவீர்கள். நாடக கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கலைத்துறையில், சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. படம் எடுத்துகிட்டு சார் பாதியில் நின்றுருக்கு, திருப்பி சக்ஸஸ் ஆகிடும், பண வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே, ராமநாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு. பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படித்தவாளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம். மாஸ்டர் டிகிரி படித்தவா, அடுத்தது பிஹெச்டி படிக்கட்டும், பிஹெச்டி படித்தவா, மேலும் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும்னு அந்த ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கையை செல்லும். சித்த மருத்துவராக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். யோகா ஆசிரியராக இருந்திருக்கிறவாளுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் தேடி வரும். இந்த தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு சில தடங்கள் இருந்தவாளுக்கெல்லாம் தடங்கள் போய் நன்மைகள் பெறும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட
சிறு சிறு பிரச்சனைகளே பெருசாக இருக்கும். இதுவும் கடந்து போகணும், கொஞ்சம் நேரத்தில் மாறி திருப்பி ஒற்றுமையாக சேரும்பொழுது அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கணும். ஒரு முயற்சி எடுக்கும்பொழுது பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு பெரிவாள்கிட்ட கேட்டு பண்ணிக்கணும். ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்து முடிந்ததுக்கப்புறம் யோசிக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாகனங்களில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் ஒரு முக்கியமான ஆஃபீஸ் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், ஆஃபீஸ் சம்மந்தமான வேலைக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கி அதை வைத்து தான் இன்றைய நாளே இன்ற நாள் பொழுதே முக்கியமாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதை எங்கேயும் தவறி விட்டு தொலைத்து விட்டுறக்கூடாது. அப்படி விடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. நான் ஒரு முறை அப்பாயின்மெண்ட்காக பெங்களூர் போயிருந்தேன். அந்த காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாலெட் இருந்தது. அந்த வாலெட் எடுத்து அவர் பின்னாடி இருக்கிற நம்பரை கூப்பிட்றது என்னென்னே தெரியல. அது யாரோ நம்பர் வச்சுன்னு இருக்காங்க. திருப்பி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இந்த கார்டில் இருக்கிற பேருக்கும் மற்றவாளுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி வைக்கப்படாது. என்றைக்குமே கார்டுக்கு பின்னாடி அவங்களுடைய நம்பர் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கேயாவது தொலைஞ்சிட்டால் கூட நமக்கு திருப்பி பொருட்கள் கிடைச்சிரும் இல்லையா. இல்லை பொருட்கள் கிடைக்குமான்னு யதார்த்தமாக கேட்குறத விட அதுக்குண்டான முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லாமே யதார்த்தமாக நமக்கு கிடைச்சிரும். ஆக மிதுனராசி என்பர்களுக்கு கவனமாக ஒவ்வொரு பொருட்களையும் வைத்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப முடியாதவா யாராவது இருந்தானா அவளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான உன்னதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன். அதே மாதிரி உறுதியாக ஒரு காரியத்தில் நின்னதுக்கப்புறம் அதில் மாற்றங்கள் கிடையாது. சில நேரம் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்ற குழப்பங்கள்லாம் இருந்துன்றது இப்போ அப்படி கிடையாது. திடகாத்திரமாக தீர்க்கமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து நடத்துவே அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியங்கள் நடக்கும். யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பிறர் இல்லாத போது பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமைகள் தீரும். புதுசாக கல்யாணமானவா என்னை புரிஞ்சுக்கலையே வாழை எப்படி நான் சமாளிக்கிறது எப்படி வாட்டை இருக்கிறதுங்கிற கவலைகள் பட்டுருந்தவாளுக்கு திருப்பி அன்னோன்யங்கள் கூடி வரும். எல்லாத்துக்குள்ள ஒற்றுமைகள் வரக்கூடியதாக இருக்கும். ஆகா நான் தப்பாக நினச்சிட்டேங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணும். கடகராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கை கொடு. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், வுட்டு கார்பெண்டர் சம்பந்தமான தொழில், பிளம்பிங் சம்பந்தமான தொழில், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்க வாழ்க்கலாம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். லாரி சம்பந்தமாக, சிமெண்ட் சம்பந்தமாக, அதே சமயத்தில் வீட்டு கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். இந்த தினத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வீட்டில் சில பேர் எதிர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சுலபமாக செய்வேல், அவள் சுலபமாக சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்த்துண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவள் மனசு கஷ்டப்படாமல் அதுக்குண்டான செயல்பாடுகள் இருக்கும்போது நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவனுக்கு பிரயாணிக்கக்கூடாது. முக்கியமான ஏதாவது விஷயம்னா ஒரு நாள் இரு நாள் கழித்து பார்த்துக்கலாம். ஏதேனும் முக்கியமான பதிவு பண்ணுறது, முக்கியமான செயலை சில பேருக்கு ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது. அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி பண்ணவே கூடாது. யாருக்கேனும் சப்போர்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணும்போது அவட்ட என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். விவசாய நிலம் வச்சுட்டு இருக்கவளுக்கு அந்த நிலத்தின் மூலமான பண வரவுகள் இருக்கும். இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வித்து பண வரவுகள் ஏற்படுத்தும். கன்னிராசி அன்பர்களில் அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் சற்று கவனம் என்பது தேவை. சித்திரை மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே.
துளாராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. உயர்வான சிந்தனைகள், எக்ஸாம் எழுதுவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டுருக்கோம், அதே சமயத்தில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், ஐஐடி படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான படிப்பில் நல்ல முன்னேறணும்னு நினச்சிட்டுருக்குறவா, இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கோவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு புதிய தொழில்களை பற்றிய சிந்தனைகளும், கார்மெண்ட் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கிடக்கக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது இது எடுக்கலாமா வேண்டாமாங்கிற தடுமாற்றங்கள் இருக்கும். இதை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சணும், ஆராய்ச்சி செய்து தான் வெற்றி அடைய முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் இன்டர்நெட் சம்மந்தமாக. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தமான சிந்தனைகள் மனசில் ஓடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, செலவுகள் ஒன்று இன்னைக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத செலவுகள்னு சொல்லுவாள். ஏதாவது நண்பர்களை சந்திக்கிறது, எங்கேயாவது வெளியில் போகிறது, நீங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பேன். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, நீங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி அவள் கூட சென்று சில இடங்களுக்கு முக்கியமாக போகிறது, அவங்க வேலையை முக்கியத்துவமாக பார்க்கறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்கும். லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்துன்னு இருக்கிறா, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு கோபத்தை குறைத்துக்கிறது நல்லது. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. யாருக்காவது கடன் கொடுக்கணும், கொஞ்ச நாள் படித்து பார்த்துக்கலாம், அவள் அதை கேட்க மாட்டேங்கிறாளே, கொஞ்ச நாள் கழித்து ஒட்டு மொத்தமாக கேட்பாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கடன் இல்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுசு ராசி நேயர்களே, வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் நிறைய எடுத்து பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் மன ரீதியான பாதிக்கப்பட்டவா, மன ரீதியான குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும், மனதில் ஒரு திருப்தி இருந்துகிட்ருக்கும், மனபாரங்கள் குறையும்னு சொல்லலாம். இன்றைக்கி யதார்த்தமாக சில முடிவுகள் எடுப்பில் உங்களுக்கு சாதகமாக வரும். கனவுகள் முக்கியமாக பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது நல்ல கனவு பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். இப்போ ஏழரை சனி இருக்கே, இதெல்லாம் பண்ணலாமா, தாராளமாக வீடு வாங்கலாம். கஷ்டங்கள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும், அதெல்லாம் மறந்து போயிடும், கவலைப்பட வேண்டாம். மேலும் நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள், சுப விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். தனுராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் வேலை வாய்ப்பு இடம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் அப்பப்போ தோணும், சட்டுன்னு முடிவு எடுத்துடப்படாது. இன்னொரு வேலையை பிடிச்சி விட்டு அந்த வேலையை விடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதற்கு மேலே 10 மடங்கு ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்கவே கூடாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களை பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள், விடாமுயற்சி வெற்றியை தருன்ற மாதிரி முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும், உடல் ரீதியான அசதிகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பெருமிதம் கொள்கிற அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பேன். மூத்தாது நம்மளுடைய பெரியவங்க அண்ணா, அதே மாதிரி அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி பெரியவங்களை சிந்தனை பண்ணி அவங்க செய்த தொழில்கள் ஏதேனும் நம்ம எடுத்து செய்யணும், இல்லை அவள் சேர்த்துட்டு ஏதாவது தொழில் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மருத்துவத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் தொடங்குறதோ, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவா மல்டி ஸ்பெஷாலிட்டியாக மாற்றுறதும், இந்த மாதிரி மேன்மேலும் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை, பார்த்து பார்த்து போடணும். ரொம்ப வேகமாக எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்பாடுகளை கொண்டு வரதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமானது. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பில், எங்கே தப்பு இருக்குது, எங்கே ரைட் இருக்குன்னு அந்த யோசிக்கும் போது நிறைய செய்திகள் நம்ம தெரியும். ஆபத்து காலத்தில் யார் உதவுறா, நல்லதுன்னு வரும்போது எத்தனை பேர் வருவா, கெட்டதுன்னு வரும்போது எத்தனை பேர் வருவாங்கிற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்துப்பீங்க. மருத்துவ ரீதியாக உடல் உபாதைகள்லேருந்து மருத்துவ ரீதியாக செலவுகள் பண்ணிட்டு இருப்போம். மாதம் எத்தனைனா மருந்துக்கே கொடுத்துட்டுருக்கேன் சார், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவாள்லாம், செழிச்சுக்கிறவா வருத்தப்படுறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் கம்மியாகிடும், கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். நிறைய யோசனைகளை குறைத்து கொள்வது நல்லது.
சில நேரங்கள் என்ன வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை, அவா பாட்டுக்கு அவா பேச்சில் பண்ணிட்டு இருக்கா, அவா பாட்டுக்கு அவா சிந்தனையில் இருந்துருக்கிறவான்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும்போது நாலு பேர்ட்ட யோசிச்சு பார்த்து கேட்டுண்டு அதுக்குண்டான முடிவுகளை எடுக்கக்கூடியது. ஆனால் கடைசியில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை தான் எக்ஸிக்யூஷன் பண்ணுவார். கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய. தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பெரியவங்களுக்கோ பெற்றோருக்கோ உடல் உபாதைகள்னால் அது உங்களுக்கு மனதளவில் கஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கோம், ஐயோ நான் பார்க்கலையே நான் இருக்கலையேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கிறது, அவங்கள் மூலமான பெருமைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு காரியத்தை வேறொருத்தட்ட கொடுத்து சுலபமாக முடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. பல்வேறு தொழில்கள் புரியக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். 1-4 தொழில் புரிஞ்சால் அதன் மூலமான பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம். மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான செயல்பாடுகள் இருக்கும். சில நேரம் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. கடனுக்காக கடன் வாங்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்னைக்கு ரொம்ப உலக அளவுக்கு பிரசித்தி பெற்றாச்சு. சார், எத்தனை ஆன்மீக தகவல் பார்த்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிச்சு அதன் மூலமாக நல்ல சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லும்போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. ஆன்மீக தகவல் கூடிய சீக்கிரம் ஜூலை மாதம் 2வது வாரம் மலேசியா திருநகரில் ஆன்மீக வகுப்பு, வேதிக் லைஃப் வகுப்பே நடக்கிறது. அதாவது குபேர சம்பத்து பெறத்துக்காக, வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்காக எப்படி, இதுதான் இந்த ஆன்மீக தகவல் கிடைச்ச ஒரு அற்புதமான வெற்றி. இந்த மாதிரி உலக நாடுகள் புழுக்க இதை அழகாக எடுத்து கொண்டு போய் இதை சேர்க்கக்கூடிய அற்புத சக்தி புதியோகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, இன்னைக்கு ஆன்மீக தாந்திரீக பிராயச்சித்தத்தில் நினைத்த காரியம் தடையில்லாத வெற்றி பெற, தெய்வ சக்தி பெற, இதுக்குண்டான அற்புத ஆன்மீக தாந்திரீக பிராயச்சித்தம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அற்புத சக்தி கொண்ட தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சட்டு நம்ம சொல்லக்கூடியது, அதான் அசாத்திய சக்தின்னு சொன்னால் அது ஆஞ்சநேயர் தான் நம்ம சொல்லுவோம். இந்த அசாத்திய சக்தி கொண்ட ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமானது செந்தூரம். நீங்கள் நார்த் இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் கோயிலில் பார்த்துட்டீங்கன்னா அலங்காரம் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் செந்தூரத்தை சுவாமி முழுக்க போட்டு விடுவார். நீங்கள் காசியில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை கயாவில் போய் பார்த்தாலும் சரி, எந்த இடங்களில் பார்த்தாலும் சுவாமிக்கு செந்தூரத்துக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கறது உண்டு. அந்த செந்தூரம் ரொம்ப விசேஷகரமானதுன்னு சொல்லுவாள். அதுவும் ஆஞ்சநேயருக்கு செந்தூரத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செந்தூரத்தை கையில் எழுத்துண்டு ஓம் வீர ஆஞ்சநேயாய நமஹ, வீர ஆஞ்சநேயாய நமஹ, வீர ஆஞ்சநேயாய நமஹ 21 தடவை ஜெபிச்சுட்டு, ஸ்ரீராம் ஜெயராம் ஒரு 16 தடவை ஜெபிச்சுட்டு, சுவாமியை நினைச்சு மனசார வேண்டிட்டு நெத்தியில் அந்த காரியத்தை நினைத்து அந்த செந்தூரத்தை மேல் நோக்கினவாறு போட்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது நினைத்த காரியத்தை வெற்றி கொடுக்கும். பகவானுடைய கிருபகடாட்சம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான மகிமையே அதுதான், ஆஞ்சநேயருக்கு உண்டான சிறப்பே அதுதான். அதே மாதிரி திலகமிடும்பொழுது நெத்தியை தூக்கினவாறு திலகமிட வேண்டும். அதே மோதிர விரல் இடுறதும் கட்ட விரல் இடுறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸாக முடிகிறதுக்கு இந்த செந்தூர வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். ஆக நீங்கள் நினைத்ததை வெற்றி கொள்றதுக்கு உண்டான ஆன்மீக தாந்திரீக பிராயஸ்தம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்வமான அனுகிரகத்தை பெற வேண்டி, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.